கேட்டீர்கள் அல்லவா, அந்த கல்யாணத்தை கவிழ்த்து விட வேண்டும். சின்னமையா தலைவா, உன் இந்திரஜால மகேந்திர ஜாலங்களை காட்டி துவாரகை முன் கௌரவர்களுக்கு தங்குமிடம் ஒன்று தயாரிச்சு. அப்படியே உன் மாயாஜாலங்களை பார்த்து அவர்கள் பிரமித்து விட வேண்டும். உங்கள் அறிவு ஆற்றல்களை உபயோகப்படுத்தி கௌரவர்களுக்கு கர்வபங்கம் செய்ய. முகூர்த்தத்தை முடிக்கத்தான் முடியாத தவிர கல்யாணத்தை கவுப்பதென்றால் சகோதரன் எங்க? சகோதரா உனக்கு தெரியாது பெரியவர்கள் மீது உள்ள கௌரவத்தினால் என் சாகசம் சக்தி எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு வந்து விட்டேன் என்று. பாவம், பெரியவர்களிடம் நீங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், அவர்களை நான் எதிர்த்து கெட்ட பெயர் எடுக்க வேண்டும். போதும், உங்களுக்கும் உங்கள் காதலுக்கும் நமோ நமஹ. இனி நமது பிரேமை சகோதர பிரேமை. வச்சலா, இது என்ன வார்த்தைகள்? ஒன்றுமில்லை, இனி உன் விரகமும் உன் தாவும் நான் பட முடியாது. நான் லக்கணகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்து விட்டேன், செய்து கொள்வேன். என் வச்சலாவா இப்படி பேசுவது? இல்லை, நான் இப்போது புத்தம் புது வச்சலா, பூர்த்தியாய் மாறிவிட்டேன். லக்கணகுமாரனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், யானை அம்பாரில் ஏறப்போகிறேன், கோட்டை வரையில் ஊர்வலம் வரப்போகிறேன். வச்சலா, இது என்ன பிதற்றல்? உனக்கு ஏதாவது பேய் பிடித்து விட்டதா? பேய் இல்ல, பிரம்ம ராட்சசி. இனி நமது பிரேமை மாத்திரம் சகோதர பிரேமை தான். வா சகோதரா, வா. இதெல்லாம் என் அதிர்ஷ்டம் தான் பெண்ணே. உனக்காக ஸ்ரீ கிருஷ்ணன், ருக்மணி, பலராமன், ரேவதி எல்லோரும் என் வீட்டுக்கு வரப்போகிறார்கள். அத்தே, அப்பொழுது அத்தா நீங்க? வருகிறேன் மைத்துனி, வந்து கொண்டே இருக்கிறேன். வா சகோதரா. பார்த்தாயா சகோதரா, இனி என்னை லக்கணகுமாரனுக்கு தாரை வார்த்தை விட்டு உன் வத்தலாவை நீ மணந்து கொள். அருமை மகனே, இதுவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசம் தானா? ஆமாம் தாயே, ஆமாம். இந்த மணமகளுடன் அந்த மணமகன் என்ன மண்டையிடி படப் போகிறானோ அந்த பகவானுக்கு தான் தெரியும். அப்பொழுது அத்தான் குரலோ? இந்த அத்தான் கவலை உனக்கு எதற்கு? அந்த அத்தானை ஜாகிரதையாக கவனித்துக் கொள். சரிதானே? அங்கு என் முகூர்த்தம் நெருங்கிவிட்டது, நான் போகிறேன். நமோ மாதா, நமோ கிருஷ்ண, நமோ நம. இங்கே பரப்புங்கள் சீக்கிரம். ஆமா, இதெல்லாம் என்ன குருவே? தங்குமிட நிர்மாண மனச்சித்திரம். இதோ பாருங்கள், இவை அந்த புறங்கள். எந்த புறம்? அந்த புறங்கள். இவை சித்திர கிரகங்கள். கோடு என்ன குருவே? வீடாக்கி காட்டுங்க. கோடுகளினால் நன்மை தீமை தெரிந்த பிறகு காரியத்தில் இறங்குவோம். சரி, இறங்குவோம், இறங்குங்க. சரி, உள்ளே போக. வாசல் எந்த பக்கம்? இதோ தசமதியர்கள் வருவது அந்த பக்கம், அதனால வாசல் அந்த பக்கம் தான் இருக்கணும். சரி, அப்படியே வச்சுடுறேன். முடிங்க. அஹா,
என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! மெச்சிக்காதடா, மெச்சிக்காத. ஆமாம் குருவே, கடைகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது. தசமதியர்கள் தண்டனா போடுவதற்கு தளவாடங்கள் எங்க? தளவாடங்கள் எங்க? தளவாடங்களா? இதோ பாருங்கள். அம் அஹா இம் இஹி உம் உஹூ. இவை நாகாபரணங்கள். இவை அம் அஹா தாம் தாம் தட்டிக்கலத்தோம். இவை தீம் தீம் தீம். அம்மா கல்யாணம் பண்ணம்மா, பொழுது விடிந்து விட்டது, சீக்கிரம் எழுந்துருங்க. வச்சலா தேவி அம்மா. என் குரல் கூட மாறிவிட்டதா? என் குரல் எனக்கு வந்து விட்டதா? வந்து விட்டதம்மா, வந்து விட்டது. இனி நீங்கள் தூக்கம் தெளிந்து விழித்துக் கொள்ளுங்கள். தோழிகள் பயப்படுகிறார்கள். ஓ, தோழிகள் ஏன் பயப்பட வேண்டும்? என்ன இது, உடனே மன போட்டிருக்கீங்க? பாவம், அவர்களை கோபிக்காதே. நானே கொஞ்சம் நாசுக்கா இருந்திருந்தால் போயிருக்கும். ஆமா, தோழிகளே வாருங்கள். என்னமோம்மா, இன்னைக்கு நீங்க புது மாதிரியா இருக்கிறீங்க. இன்னும் என்னை பழைய வச்சலா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, நான் யார் தெரியுமா? வச்சலம்மா, ஸ்ரீ லக்கணகுமார் அவர்களின் பட்ட மகிழ்ச்சி. அப்படி என்றால் என் கணவர் எதிர்கால சக்கரவர்த்தி, நான் வருங்கால மகாராணி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதோ உங்க அம்மா ரேவதி தேவி வருகிறார். அம்மா! ஓ மாதா, நமோ மாதா, நமோ மாதா, நமோ நமஹா. நிஜமாகவா? பார்த்தாயா ருக்மிணி குழந்தைய? ருக்மிணி மாதா, நமோ நமஹா, நமோ நமஹா, நமோ கிருஷ்ண, நமோ கிருஷ்ண. வற்றாத செல்வமே, வாழ்க நீ, வாழ்க. அதற்குள்ளேயே நாங்கள் பிரத்தியார் ஆகிவிட்டோமா வச்சலா? இவ்வளவு பக்தி காட்டுகிறாய். நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன். யார் சொன்னது போல் செய்தால் என்னம்மா? நீ நல்ல பெண்ணாகிவிட்டாய், எனக்கு அதுவே போதும். கிருஷ்ணா, இப்பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா? இதே போலவே இந்த கல்யாணத்தையும் வைபோகமாய் நடத்தி வைத்தால். அப்படியே மதனி, நீங்கள் தான் பார்க்க போகிறீர்களே. வற்றாத செல்வமே, வாழ்க நீ, வாழ்க.